உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். தாலி கட்டி முடிஞ்சன பேமெண்ட் கொடுத்துருவல்ல? தாலி கட்டணும், நீ தான் போய் வைக்கணும். அப்படியா? பின்ன இந்த ஸ்பாட் பேமெண்ட் சிங்கார்த்து மேலே உனக்கு டவுட்டா? எல்லாருக்கும் ஸ்பாட்லயே பேமெண்ட் கொடுப்பேன், ஆனா உனக்கு மட்டும் நீ நடந்துகிட்ட பொறுத்து தான் பேமெண்ட். மாமா. ஆமா, அந்த ட்ரைனேஜ் வாயை மூடு. பெரியவங்களுக்கு பாத பூஜை பண்ணணும். முதல்ல மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வாங்க. அம்மா, மாப்பிள்ளையோட அம்மா வந்துட்டாங்களா? அவனுக்கு எல்லாமே அவன் அத்தை தான். அவ வந்துகிட்டு இருக்கா. பாட்டி நீங்க இருக்கீங்களே, மாப்பிள்ளை உங்களுக்கு பாத பூஜை பண்ணட்டும். மாப்பிள்ள, பாட்டிக்கு பாத பூஜை பண்ணுங்க. உன்னோட அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ணணுமா? அம்மா, எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க.
மாமா பூல் சென்ன வரலையே. மீரா அங்க பார், சார் போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்காரு, ஐஜி கிட்ட தான் பேசுறாரு நினைக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாம இரு. சார் ஐஜிக்கு போன் பண்ணீங்களா? போலீஸ் இன்னும் வரலையே. அவர் வருவாரு, அவசரப்படாத, சந்தேகம் வரக்கூடாது, பொறுமையாரு. சந்தோஷ் நீ அத்தனை வரலையே. ஆ வந்துருவாங்க சார். சந்தோஷ் முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சு சார். அவங்க சென்னை ஏர்போர்ட் ரீச் ஆயிட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துருவாங்க சார். சந்தோஷ் உங்க அத்தை டைமுக்கு வரலன்னா என்ன பண்றது? என்ன நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தாலி கட்டணும்ல? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வீடியோ கால் மூலமா அவங்க இந்த கல்யாணத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஒருவேளை வரலனாலும் நான் தாலி கட்டுறத வீடியோ கால் மூலமா பார்ப்பாங்க, கண்டிப்பா டைமுக்கு வந்துருவாங்க. வீடியோ கால் இருக்காங்களா? சரி சரி. பொண்ணு மாப்பிள்ளையும் மாலையை மாத்திக்கங்க. நீங்க பாட்டுக்கு அவனை தாலியை கட்ட சொல்றீங்க. கொஞ்சம் சீக்கிரமா வர சொல்லுங்க. இவா இவள அமைதியா இருக்க சொல்லு. எப்படி சார் அமைதியா இருக்க முடியும்? அவன் ஒரு அக்யூஸ்ட் சார். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தள்ளி போய் நிக்கிறீங்களா? இது பிரீத்தியோட வாழ்க்கை. என் பொண்ணுக்கு எது சரி எது தவறுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கை தான் அமைச்சு கொடுத்துருக்கேன். தாலியை கட்டுங்க, நேரம் போயிட்டு இருக்கு. கெட்டி மேலும் கெட்டி மேலும் கெட்டி மேலும் நிறுத்து சந்தோஷ். என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்ட உனக்கு என்ன தகுதி இருக்கு? எழுந்துடா. என்ன நடக்குது இங்க? எதுக்கு முகூர்த்த நேரத்துல இப்படி இவ கலாட்டா பண்ணிட்டு இருக்கா? அவன் பிரீத்தி கழுத்துல தாலி கட்டினா அவ வாழ்க்கையே நாசம் ஆயிடும். அவன் ஒரு கிரிமினல். நீ தான் கிரிமினல். உன்னை கட்டிக்கிட்டானே அவன் கிரிமினல். இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நீங்க தான் பிளான் பண்ணீங்க. ஒரு தடவை இல்ல, பல தடவை பண்ணிருக்கீங்க சார். சந்தோஷ பத்தின எல்லா எவிடன்ஸும் நாங்க கொடுத்தோமே சார், அது பார்த்துமா நீங்க நம்பல? சந்தோஷ பத்தி ஒரு பொய்யான டாக்குமெண்ட் கொண்டாந்து காட்டினா நான் நம்பிடுவேனா? நம்புற மாதிரி நடிச்சண்டாங்க. நீங்க சொல்றத நம்பி நான் கல்யாணத்தை நிறுத்துவேனா? எங்க எங்க என்னங்க நடக்குது?
அதை நான் சொல்றேன். இந்த கல்யாணத்தை நிறுத்த அவ பல முயற்சி எடுத்திருக்கான். சம்பந்தி கிட்ட மரியாதை குறைவா நடந்துகிட்டா அவங்கள வெளிய அனுப்ப ட்ரை பண்ணா யாரோ ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்து சந்தோஷ் லவரா நடிக்க வச்சு நாடகம் ஆடு. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னு இப்போ சந்தோஷ் மேல பொய்யா பழி போட்டு கல்யாணத்தை நிறுத்த போராடிட்டு இருக்கா. சித்தப்பா மாமா அந்த பெரியப்பா எல்லாரையுமே காசு கொடுத்து நடிக்க வச்சிருக்கான். நீங்க மண்டபத்துக்கு வந்ததுல இருந்து இவ மேடைக்கு வரலையே ஓரமா நிக்கிறாங்களேன்னு வருத்தப்பட்டியே. மேடையில இடம் கொடுத்ததுனால என்ன நடக்குது பாத்தியா? இப்போது புரிஞ்சுக்கிட்டியா? பிரீத்தி, அப்பா விட அக்கா தான் முக்கியம் நீ பல தடவை சொல்லியிருக்க. உன் அக்கா உன் கழுத்துல தாலி ஏறக்கூடாதுன்னு நினைக்கிறான். இப்போ புரியுதா உன் அக்காவோட யோகிதை என்னன்னு? நேத்து நைட் இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷுக்கு எதிராக பொய்யான எவிடன்ஸ் கிரியேட் பண்ணி என்னை ஏமாத்த பார்த்தாங்க. இந்த அளவுக்கு கல்யாணத்தை நிறுத்த பிளான் பண்றாங்கன்னா இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க நினைச்சுதான் இவங்களை மன்னிக்கிற மாதிரி நடிச்சு. கடைசி நிமிஷத்துல போலீஸ கல்யாண மண்டபத்துக்கு வர வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஒரு பொய்ய சொல்லி இவங்களை அமைதியா இருக்க வச்ச. இப்போ சொல்ற நீங்க ரெண்டு பேரும் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடாது. மரியாதையா வெளியில போ. சார், நாங்க கொடுத்த எவிடன்ஸ் எல்லாமே உண்மை சார். சந்தோஷ் அக்யூஸ்ட்னு எஃப்ஐஆர் காப்பி போட்டோஸ் எல்லாம் இருக்கு. உங்களுக்கு மேல இப்பவுமா நம்பிக்கை வரல? யார் அக்யூஸ்ட்? நம்பிக்கை பத்தி நீ பேசுறியா? உன் மேல நான் வச்சு இந்த நம்பிக்கையை அசிங்கப்படுத்தணும். நீ உனக்கு இங்க பேசுறதுக்கு என்னடா தகுதி இருக்கு? நீ யாரு? நீ ஒரு 420. என் பேங்க் அக்கௌண்ட் ஹேக் பண்ணி பண மோசடி பண்ண அந்த கேஸ் பெண்டிங்ல தான் இருக்கு. ஞாபகம் வச்சு, நீங்க ரெண்டு பேருமே தப்பானவங்க. நீங்க கொடுத்த எவிடன்ஸ் நம்பி இந்த கல்யாணத்தை நிறுத்த நான் என்ன முட்டாள்? இது பாருங்க, இதுதான் இவங்க காட்டு எவிடன்ஸ். எஃப்ஐஆர் காப்பி, சந்தோஷ் அரெஸ்ட் பண்ண மாதிரி போட்டோ. இதை முழுசா நான் படிச்சு கூட பார்க்கல. ஏன்னா நம்பிக்கையோட பலமே முழுசா நம்புறதுதான். நான் என் மாப்பிள்ள சந்தோஷ முழுசா நம்புறேன். அதனால அந்த எவிடன்ஸ் கிழிக்கிறேன். Thank you.
நீங்க நெருப்புல போட்டு பொசுக்குனது எவிடன்ஸ் இல்ல. பிரீத்தியோட வாழ்க்கை, என் வாழ்க்கைய பத்தி கவலைப்படுறதுக்கு நீ யாரு? எனக்கு தெரியும், தயவு செஞ்சு என் வாழ்க்கையை கெடுத்துறாத. உன் அக்கான்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. சந்தோஷ் எனக்கு தாலி கட்டும் போது நீங்க இருக்க கூடாது. போ, மண்டபத்தை விட்டு வெளியே போ. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் என் பொண்ணே சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நீங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது. போக வெளியில். இப்போ நீங்களா போறீங்களா இல்ல எல்லாரும் முன்னாடி உங்க கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளவா? போதும் மீரா, இதுக்கு மேல நீ இங்கிருந்து போராடாத. நீ இப்படி எல்லாரும் முன்னாடி அவமானப்படுறது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஒரு அம்மாவை என்னால பார்க்க முடியல. நீ என்ன பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா இந்த கல்யாணம் மனமேடை வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் எதுக்காக நீ இங்க இருந்து போராடுறன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. போதும் மீரா, நீ போராடினதெல்லாம் போதும். என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடக்கும். தயவு செஞ்சு இங்க இருந்து அசிங்கப்படாம போயிடு மீரா. இது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்டதில்ல, முதல் தடவையா கேக்குறேன். எனக்காக இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போ மீரா. போ. வா மீரா, போலாம். சாமி, தாலி எடுத்து கொடுங்க, கல்யாணம் நடக்கட்டும். ஒரு பரிகார மந்திரத்தை சொல்லிட்டு மாங்கல்யத்தை எடுத்து கொடுத்துறேன்.
யமுனா வெளியில போக சொன்னா நீயும் வெளியில வந்துருவியா? பிரீத்தி கழுத்துல தாலி ஏறப்ப முக்கியமா இருந்து பார்க்க வேண்டியதே நீதானே மீரா. வா வா, வந்து அந்த கண்கொள்ளா காட்சியை பாரு. சந்தோஷத்தையா நான் பண்ண போற அட்டகாசத்தை பாரு.